குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் இங்க நான் தான் கிங்கு. இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. சந்தானம் அவர்கள் நடிப்புல, சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்புல இந்த படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஏற்கனவே நட்சத்திரங்கள்லாம் சொல்லியாச்சு. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சந்தானம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 30 வயசு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதனால வந்து நமக்கு வீடு இருந்தால் பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வீடும் பேங்க்ல லோனுக்குன்னு போட்டு வீடெல்லாம் கூட வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து ஒரு வரன் அமையுது. வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி, அவர் தம்பி ராமையா, அவங்க மக பாலசரவணன், இவங்க ஃபேமிலியில வந்து இவருக்கு வந்து ஒரு பொண்ணு அமையுது. கதாநாயகி பிரியாலயாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறக்காக இவருக்கு ஒரு வரன் அமையுது. இவர் அங்கே போறாரு, அந்த அரண்மனைக்கு போறாரு. போனால் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணோன்னே இவர் கதாநாயகி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடறாரு. சந்தானம் வெற்றிவேல் கேரக்டர் அவர் பேரு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடறாரு. நமக்கு வந்து ஒரு அரண்மனையில் பொண்ணு கிடச்சிருச்சு, ஒரு வசதி வாய்ப்பான ஒரு இடத்த நம்ம பிடிச்சிட்டோம். இவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணால் கூட பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அவர் நினைக்கும் போது, கடைசியில் பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன்பட்டு நஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அந்த ஜமீன்தார் ஃபேமிலி அந்த வீட்டை விட்டே வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. தம்பிராமையா, அவங்க பையன் பாலசரவணன், கதாநாயகி, மூணு பத்தி இவர் என்ன பண்ணிடுறாரு, இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கிறாரு. வச்சா இவங்களுக்குள்ள மாமனார் மருமையனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் காமெடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தீவிரவாதி ஒருத்தரை வந்து பிடிச்சு கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு அறிவிப்பு போயிட்டு இருக்கு. இப்ப சந்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பணம் கிடைக்கணும், ஒரு கல்யாணம் பண்ணோம், அதாவது நிம்மதியான வாழ்க்கை வாழலான்னு ஒரு கல்யாணம் பண்ணா நம்மளை ஏமாத்திட்டாங்க. அந்த பண வசதியெல்லாம் அவருக்கு மறுபடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அமைஞ்சதா? இந்த தீவிரவாதி விஷயங்கள் என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள், மாயோனே சாங்கா இருக்கட்டும், இன்னும் 2-3 பாட்டா இருக்கட்டும், இமானுடைய பாடல்களும் பின்னணியை செய்யும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தானத்தோட காமெடி, சந்தானம், தம்பிராமையா, பாலசரவணன் இவங்களுடைய அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலம். அதுக்கப்புறம் கதாநாயகி, கதாநாயகி பிரியாலயாவோட டான்ஸ், அவங்க ஏற்கனவே டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டான்ஸ்லேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க, அவங்களுடைய டான்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பும் சரி, தமிழ் நல்லா டப்பிங் பேசி நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நடிப்பும் சரி, பாலசரவணனுடைய டைலாக் டெலிவரி, இது எல்லாமே படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் பலமாக தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்கு டக்குனு ட்ராவல் ஆகுது. செகண்ட் ஹாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதி விஷயங்கள், இந்த ஃபேமிலி ட்ராமா, இது கொஞ்சம் லைட்டாக தொய்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட கிளைமேக்ஸில் வந்து கலகலப்பாக ஒரு படத்தை முடிச்சிட்டார் இயக்குனர். இயக்குனர் அவர்கள் வந்து படத்தை அழகாக கிளைமேக்ஸ் முடிச்சிட்டாரு. அது வந்து அதுக்காக இயக்குனரை பாராட்டி ஆகணும். காமெடி வசனங்களும் நல்லா இருக்குது. படத்தோட ஆர்ட் டைரக்ஷன், அதாவது ஆர்ட் டைரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்தை அழகுபடுத்துறதா இருக்கட்டும், அந்த சாங்கு மாயோனை சாங்கு செட்டாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு சாங்கோட செட்டாக இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்ய வெங்கட்ராஜ் அவருடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பேசப்படும், நல்லா இருக்குது. அவருடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய சில சீக்வன்ஸு, சாங்ஸு செட்டு, அப்புறம் வந்து ஃபைட் சீக்வன்ஸில் அவர் பண்ண விஷயங்கள், ஆர்ட் டைரக்டர் பண்ண விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வடக்குப்பட்டி ராமசாமி பட அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகலைன்னா கூட ஓரளவுக்கு கண்டிப்பாக படம் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மணி நேரம் லாஜிக்கை மறந்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். படம் நல்லாயிருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இங்கே நான் தான் கிங்கு படத்தோட ரிவ்யூ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.